சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிந்தியில் ரிலீஸான லவ் சோனியா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கதையில் குடும்ப கஷ்டத்தினால பணத்துக்காக விற்கப்பட்ட தன்னோட அக்காவை தேடி மும்பைக்கு நம்ம ஹீரோயின் வராங்க ஆனால் வந்த இடத்துல ஒரு விபச்சார கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடந்த நாம் நினச்சி பார்க்க முடியாத பல கொடுமைகள் என்ன கடைசியாக ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த கதை இந்த கதையில் ஹீரோயினாக ஒரு ஸ்கூல் பொண்ணு கேரக்டரில் சீதாராமன் படத்தில் நடித்து ஃபேமஸான நடிகை மிருநாள் தாக்கூர் தான் நடிச்சிருப்பாங்க சீதாராமன் படத்துக்கு முன்னாடியே அந்த படம் வந்திருக்கும் ஆனால் ரெண்டும் ஒரே நடிகையான ஆச்சரியப்படுற அளவுக்கு நடிப்பில் இவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு அப்பாவி ஸ்கூல் பொண்ணு கேரக்டரில் பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க இந்த கதையில் அவங்களுக்கு கொடுமைகள்லாம் நடக்கும்போது நமக்கே கண் அந்த அளவுக்கு இவங்க நடிப்பால் சூப்பரான எமோஷன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க குறிப்பாக பெண்கள் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு படம்னு கூட இதை சொல்லலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள் என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க தினம் காலையில் பத்து மணிக்கு நம்ம வீடியோ ரெகுலராக வரும் பாருங்கள் இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம் கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஸ்கூல் பையன் ஒரு பட்டாம்பூச்சியை பாட்டில் பிடிச்சி வச்சிருக்கான் பக்கத்துலேயே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த பொண்ணோட பேர் சோனியா இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் இந்த பொண்ணுக்கு இவன் மேலே ஒரு சின்ன க்ரெஷ் இருக்கும் ஆனால் அதை வெளிக்காமிச்சிருக்க மாட்டாங்க சோனியாவுக்கு பிரீத்தின்னு ஒரு அக்கா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிப்பாங்க இப்போ ஸ்கூல் முடிஞ்சு ரெண்டு பேரும் கிண்டல் கேலியாக ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க இவங்க ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு வானம் பார்த்த பூமி ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக தான் இருக்கும் வெளி உலகம் தெரியாத ரெண்டு அப்பாவி பொண்ணுங்க தான் இவங்க இந்த இடத்துல நமக்கு படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஹீரோயின் சோனியாவோட அப்பாவை காமிக்கிறாங்க இவர் ஒரு ஏழை விவசாயி உழவு ஓட்டுறதுக்கு ஜோடி மாடு கூட இல்லாமல் இவர் ஒரு பக்கம் நின்று கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் அப்போ சோனியாவோட அக்கா கையில் வச்சுருந்த பொருளை கீழே போட்டுறாங்க இதை பார்த்து அப்பா கடுப்பாயிடுறாரு கொஞ்சமாவது அது அறிவு இருக்கா நாம் இருக்க நிலமைக்கு எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்போ சோனியா வந்து கோவப்படாதீங்கன்னு சொல்லி அப்பாவை சமாதானப்படுத்துகிறாங்க அக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நைட் அக்கா சோகமாக இருக்காங்க நம்ம ஹீரோயின் சோனியாவும் வருத்தப்படாத அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதான்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த அக்கா பிரீத்தியும் நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பைக்கு போக போகிறேன் மும்பையில் ஷாருக் கான் சல்மான் கான்லாம் இருப்பாங்க அந்த ஊரே ரொம்ப ஜாலியான ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குன்னு பேசிக்கிறாங்க இப்போ மறுநாள் இவங்க ஸ்கூலில் இருக்கும்போது அமர்னு உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் வாங்க ப்ரௌசிங் சென்டருக்கு சாயந்தரம் போகலான்னு கூப்பிட்றான் ஆனாலும் சோனியா முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த அமர் நான் செலவெல்லாம் பார்த்துக்குறேன்னு சொல்கிறான் இப்போ ப்ரௌசிங் சென்டருக்கும் போகிறாங்க இந்த அமர் மேலே நம்ம சோனியாவுக்கு ஏற்கனவே க்ரஷ் இருக்குன்னு சொல்லியிருப்போம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ப்ரௌசிங் சென்டரில் ஸ்கூலில் ஈமெயில் ஐடியெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க அதையெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க சின்ன சின்ன மெயிலெல்லாம் மாற்றி மாற்றி அனுப்பிக்கிறாங்க அப்போ இருந்த ஒரு கடையில் அண்ட் லெவல் இருக்குது இதை பார்த்த சோனியாவுக்கு ஆசை வருது வில அஞ்சு ரூபான்னு போட்டிருக்கு இவங்களும் ஒன்று வாங்கிட்டு வராங்க இப்போ அந்த ஊரோட பண்ணையாரை காமிக்கிறாங்க இவர்கிட்ட சோனியாவோட அப்பா கடை வாங்கியிருப்பாரு அந்த பண்ணையாரும் கடன் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு இவர் விவசாயத்தில் போதுமான வருமானமே இல்லையான்னு சொல்லி புலம்புறாரு சீக்கிரம் காசை கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு இப்போ ராத்திரி சோனியா வாங்கிட்டு வந்து ஃபேர் அண்ட் லவ்லியை கவனிக்கிறாரு அதை கொண்டு வந்து தூக்கி எறிகிறாரு நாம ஏற்கனவே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி தான் உனக்கு முக்கியமானு சொல்லி கோவப்படுறாரு இப்போ வெளியே வந்து விவசாய நிலத்துல நின்று கதறி அலறாரு விவசாயத்தில் வருமானமே இல்லையுன்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை கண்ணா பின்னன்னு திட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த நிலத்திலே படுத்து ஃபீல் பண்ணுறாரு இதையெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ மறுநாள் இந்த அப்பா மூத்தமாக பிரீத்தி இருக்காங்க இல்லையா அவங்கள அந்த பண்ணையார் வெட்டி கூட்டிட்டு போகிறாரு இதை நம்ம ஹீரோயின் சோனியாவும் கவனிக்கிறாங்க இவங்களும் பின்னாடியே ரகசியமாக வராங்க இப்போ அந்த பண்ணையார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒரு லேடி வேலை பார்ப்பாங்க அந்த லேடியும் இவருக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க உன் பொண்ணை பம்பாயில் கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பதில் அந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க பிரீத்திக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை இதையெல்லாம் தூரத்துலேருந்து சோனியா கவனிக்கிறாங்க ஓடி வந்து அக்காவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நான் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பா கோவப்படுறாரு நம்ம குடும்ப கஷ்டம் உனக்கு தெரியும்ல மரியாதையை விடுன்னு சொல்லி சோனியாவை மிரட்டுறாரு இப்போ பிரீத்தியை அந்த பண்ணையார் கூட அமுச்சு விட்டுறாரு ஐயா பொண்ணு பத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பண்ணையார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு இப்போ மறுநாள் ஹீரோயின் சோனியா மட்டும் ஸ்கூல்லேருந்து வராங்க கூடவே அமர்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலே அவனும் வரான் அப்போ அந்த அமர் சடனாக கிட்டே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட சோனியா ஏற்கனவே எங்கள் அக்காவே எங்கள் அப்பா வேற ஒரு இடத்துல வித்துட்டாருன்னு சோகமாக இருக்கேன் இந்த நிலைமையிலே என்னால் லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ அப்பா கிட்ட ப்ளீஸ் பா அக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பா அதெல்லாம் உன் வேலையை பாருன்னு சொல்கிறாரு இப்போ ராத்திரி ஹீரோயின் தன்னோடய துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் அந்த பண்ணையார் வீட்டுக்கு போகிறாங்க ஐயா எங்கள் அக்கா பிரீத்தி எங்கே அமுச்சிங்களோ அதே இடத்துக்கு என்னை அனுப்புங்க அதுக்கான பணத்தை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பண்ணையார் அந்த இடத்துல வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்றாரு ஆனால் ஹீரோயின் பரவாயில்ல எங்கள் அக்காவை பார்க்கணும் போல் எனக்கு இருக்குது தயவு செஞ்சு என்னை எங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்போ இந்த பண்ணையார் தப்பான எண்ணத்தில் ஹீரோயின் கண்ணத்தில் கை வைக்கிறாரு அப்போ அந்த பண்ணையாருக்கு இதே வயசில் ஒரு பொண்ணு இருப்பாங்க தூரத்தில் இருந்து இதை கவனிக்கிறாங்க இவரும் இங்கே என்ன வேடிக்கை பார்க்குற போன்னு சொல்லி இந்த பொண்ணை அனுப்புறாரு இப்போ ஹீரோயின் கிட்டே சரி வீட்டுக்கு போயிட்டு காலையில் வா உன்னை அமுச்சு விட்றேன்னு சொல்கிறாரு இப்போ மறுநாள் காலையில் அந்த பண்ணையாருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க இல்லையா அந்த லேடி ஹீரோயினை மும்பைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ஹீரோயின் கூட படிக்கிறானே அமர் இந்த பையன் எங்கே போகிறேன்னு கேட்குறான் ஆனால் ஹீரோயின் எதுவும் பேசாமல் போயிடுறாங்க ஹீரோயினும் அக்காவை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் போகிறாங்க ஆனால் அடுத்து நடக்க போகிற விபரீதம் எங்களுக்கு தெரியலை மும்பை இந்த ஊரில் இருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இல்லையா அதனால் போகிற வழியில் ஒரு இடத்துல லாஜில் தங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த லாட்ஜ் ஓனரும் பேர் என்னன்னு கேட்குறான் ஆனால் கூட வந்திருக்க லேடி தப்பான பேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்போ ரிசப்ஷனில் கம்ப்யூட்டர் இருக்குது இதை பார்த்த ஹீரோயின் நான் இங்கே இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாமா மெயில் செக் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஆனால் கூட இருக்க லேடி அதெல்லாம் ஒன்றும் வேணாவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ நைட் அந்த லேடி அப்புறமா ஹீரோயின் கீழே வராங்க அந்த ரிசப்ஷன் காரர்கிட்ட இமெயில் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அவரும் சரின்னு சொல்கிறாரு அப்போ மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க ஃப்ரெண்டு அமர்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா அவன் மெயில் பண்ணியிருக்கான் நீ எங்கே போனேன் ஏன் என்கிட்ட பதில் பேசலை நான் பஸ்ஸு பின்னாடியே ஓடி வந்தோம் தெரியுமான்னு சொல்லி மெயில் பண்ணியிருக்கான் அந்த நேரத்தில் அந்த லாஜ் ஓனர் இருக்கார் இல்லையா இவர் நல்லவராக இருப்பார் இங்கே பாருமா உன்னை கூட்டிகிட்டு வந்தாலே இந்த லேடி அவள் ரொம்ப தப்பானவ இதுக்கு முன்னே நிறைய பொண்ணுங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து தப்பான பேரில் இங்கே தங்கியிருக்கா உன்னை பம்பாயை கூட்டிகிட்டு போய் வித்துருவா தயவு செஞ்சு இங்கே இருக்காத உனக்கு பணம் தரேன் உன் ஊருக்கே போயிருன்னு சொல்கிறாரு ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் இல்லை அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க எங்கள் அக்கா கிட்டே என்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இவர் பேச்சை கேட்காம மறுபடியும் அந்த லேடியோடயே கிளம்பி போகிறாங்க இப்போ ஊர்லேருந்து இவங்க கிளம்பி ரெண்டு நாள் கழித்து காமிக்கிறாங்க இவங்க பாம்பேக்கும் வந்து சேர்றாங்க இப்போ அந்த லேடி ஹீரோயினை பாம்பேல பிராத்தல் நடக்கும் இல்லையா அந்த பிராத்தல் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு இவர் ஹீரோயின் சோனியாவை கவனிச்சிக்கிட்டே போறாரு இப்போ உள்ள அப்படியே நடந்து போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பேர் செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது சோனியாவுக்கு செம்மையாக பயம் வந்துடுது தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சிக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல இன்சார்ஜாக ஒரு லேடி இருப்பாங்க அவங்க ஹீரோயினை மிரட்டுறாங்க எங்கே போகிற உள்ளே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ ஃபைசல்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க இவன் தான் அந்த இடத்துக்கு ஹெட்டாக இருப்பான் அவன் ஹீரோயின் கிட்டே வந்து உன் பேர் சோனியா தானே ஒன்றும் பயப்படாத நான் ரொம்ப சாதுவான ஆள் ஆனால் நீ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் நானும் ரொம்ப நல்லாவேன்னு சொல்கிறான் இப்போ ஹீரோயினை நிற்க வச்சு அவங்களை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் அவங்க கண்ணு முதுகு எல்லாத்தையும் செக் பண்ணுறான் இப்போ அங்கேருந்து ரெண்டு ப்ராஸ்டியூட்டுங்களை கூப்பிட்டு இவ விர்ஜினான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறான் இப்போ அவங்களும் சோனியாவை அந்த பக்கமாக கூட்டிட்டு போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸில் கை வச்சு செக் பண்ணுறாங்க சோனியாவும் பயங்கரமாக கத்துறாங்க இப்போ சோனியாவை ஒரு லேடி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா அந்த லேடிக்கு இந்த ஃபைஸில் பணம் கொடுத்து அமிச்சிட்றான் இப்போ ஊரில் நடக்கிறத காட்டுறாங்க அந்த பண்ணையாரை மீட் பண்ண சோனி அவங்க அப்பா வராரு என் பொண்ணு எங்கேயா போனால் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு இந்த பண்ணையார் உன் மூத்த மகளை தேடி தான் உன் சின்ன பொண்ணு போயிருக்கா இந்தா இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னால் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் இந்த அப்பா எனக்கு பணம் எல்லாம் வேணாம் என் பொண்ணு சோனியா தான் வேணும்னு கேட்குறாரு அதுக்கு இந்த பண்ணை யார் அவளை அமைச்சது அமிச்சது தான் திரும்பலாம் வரமாட்டா முதல்ல கிளம்புன்னு சொல்லி மிரட்டி அமிச்சிட்றாரு இப்போ இந்த பிராத்தல் ஹவுஸில் ஒரு ப்ராஸ்டியூட் இருப்பாங்க இவங்க கொஞ்சம் நல்லவங்களாம் இருப்பாங்க இவங்க சோனியா கிட்ட அன்பா பேசுகிறாங்க இங்கேருந்து இருந்து திரும்ப போகிறது நடக்காத காரியம் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கப்பாரு உனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க சோனியா என்ன பேசுறேன்னு தெரியாமல் சோகமாக இருக்காங்க இப்போ ஃபைசல் சோனியாவை கூப்பிட்டு கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு கற்றுக்கோன்னு சொல்கிறாரு சோனியா முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இவர் நான் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டால் நானும் ரொம்ப நல்லாவேன்னு சொல்கிறாரு இப்போ அங்கே இருக்க ஒரு ப்ராஸ்ட் கிட்டே இவளுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுன்னு சொல்லி அனுப்புகிறாரு இப்போ ஊரில் இந்த அப்பா இருக்கார் இல்லையா சோனியாவை கொண்டு போய் விற்றாங்களே அந்த லேடி கிட்டே வர்றாரு என் பொண்ணு எங்கே போனால் அவளை எங்கே கூட்டிகிட்டு போனீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கெஞ்சுறாரு இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் நிறைய பணம் கொடுக்குறாரு இது என் மூத்த மகளாக நான் விற்றதுக்காக வந்த பணம் இதை கூட வச்சுக்கோங்க தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கெஞ்சுறாரு அதுக்கு இந்த லேடி பாம்பேயில் ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டரில் இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அங்கே வர முடியாது அது ரொம்ப ஆபத்தான இடம் நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அப்பாவும் பாம்பே கிளம்பி வராரு ஆனால் கிராமத்தில் இருந்துட்டு எவ்வளோ பெரிய ஊரை பார்த்த உடனே இதுவே அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ சோனியாவை காமிக்கிறாங்க இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க வழுக்கட்டாயமாக லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி விட்டு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃபைசல் இருக்கான் இல்லையா இவன் ஹாங்காங்கில் ஒரு டீலிங் பேசிக்கிட்டு இருக்கான் அங்கே இருக்கவங்க விர்ஜின் பொண்ணுங்களுக்கு தான் அதிக வேல்யூன்னு சொல்கிறாங்க இந்த ஃபைசலும் சீக்கிரம் நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ ஹீரோயின் அவங்க அப்பா அங்கே இருக்க பிராத்தல் ஹவுஸுக்கு வராரு ஒவ்வொரு இடமா மக ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு ஆனால் யாருக்குமே ஹீரோயின் சோனியாவை பற்றி எந்த தகவலுமே தெரியல நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்துலையே மாட்டிகிட்டு இருக்கான்னு நினச்சி இந்த அப்பா பயங்கரமாக கண் கலங்குறாரு ஃபீல் பண்ணுறாரு இங்கே சோனியாவை முதல்ல ஒரு கஸ்டமர்கிட்ட அனுப்புகிறாங்க ஒரு வயசான கஸ்டமர் தான் இவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் வேற வழியும் இல்லை வேற வழி இல்லாமல் அந்த கஸ்டமரை அட்டன் பண்ணுறாங்க இப்போ ஹீரோயின் சோனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ சைடில் ஒரு போலீஸ்காரர் மாமூல் வாங்கிட்டு போகிறாரு அவரை பார்த்த உடனே இவங்க தட்ட கீழே போட்டு வேக வேகமாக வெளியே ஓடுறாங்க அந்த போலீஸ் இப்ப மடக்கிறாங்க என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க அந்த போலீஸும் ஜீப்பில் ஏறுன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா ஃபைசலோட ஆள் தான் திரும்ப ஃபைசல்கிட்டே ஒப்படைச்சிடுறாரு இப்போ ஹீரோயினை ஒரு லாக்கப்பில் தான் அடைச்சி வச்சிருக்கான் அந்த ஃபைசல் இப்போ அவன் ஹீரோயின் கிட்டே உனக்கு என்ன குறை வச்சேன் நான் ரொம்ப நல்லவன் ஏற்கனவே சொன்னேன்ல நீ என் பொறுமையை சோதிச்சு பார்க்குற அப்போ நான் ரொம்ப கெட்டவனா மாறிடுவேன்னு சொல்கிறான் கீழே ஒரு பாம்பு இருக்குது அதை ஓப்பன் பண்ணி விட்டுறான் சோனியா இதை பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க கதறாங்க இதுக்கப்புறம் இப்படியே ஒரு மாதம் ஆகுது சோனியாவுக்கு நம்பிக்கையே போயிடுது இப்போ கூட இருக்க ஒரு ப்ராஸ்டியூட் கிட்டே ஆமாம் நீங்கள் எப்படிக்கா இங்கே வந்து சேர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க நான் என்ன ஆசைப்பட்டா வந்து சேர்ந்தேன் என் புருஷனே என்னை கொண்டு வந்து இங்கே வித்துட்டு போயிட்டான் இங்கே ஒவ்வொருத்தர் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது என் புருஷன் என்னை பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுவான் இங்கே என் முதுகை பாருன்னு காமிக்கிறாங்க வீட்டில் சுடு தண்ணி எடுத்து என் முதுகில் ஊற்றிட்டான் அதுக்கப்புறம் அவனே என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க சோனியாவும் எங்கள் அக்கா பிரீத்தியை பார்க்க தான் நான் வந்தேன் எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்களும் சரி நான் நேரம் பார்த்து ஃபைசல் கிட்ட பேசுகிறேன் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க இப்போ மிஸ்ரான ஆரம்பத்தில் ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா க்ராஸ் பண்ணி போனாரு அவர் வராரு எனக்கு ஒரு வயசு பொண்ணாக வேணும்னு கேட்குறாரு இங்கே இருந்த ஒரு இன்சார்ஜ் லேடியும் சோனியான்னு ஒரு வயசு பொண்ணு புதுசாக வந்திருக்கான்னு சொல்கிறாரு இப்போ மிஸ்ராவை சோனியா கிட்ட அனுப்புகிறாங்க ஹீரோயின் சோனியாவும் பயப்படுறாங்க அதுக்கு இந்த மிஸ்ரா பயப்படாத நான் ஒரு என்ஜிஓவை சேர்ந்தவன் இங்கே இருக்க மைனர் பொண்ணுங்களை காப்பாற்றணுன்னு தான் வந்தேன் நீ உள்ளே அன்னைக்கே உன்னை நான் கவனித்தேன் உன்னால் முடிஞ்ச அந்த கிட்ட கிட்டேருந்து வேறு ஏதாவது க்ளூ கிடைச்சா எடுத்துக்கொடு ஆதாரத்தோட அவனை பிடிக்கணும் நீ எனக்காக உதவி பண்ணுவேன்னு கேட்குறாரு சோனியாவும் சரின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு நாள் சோனியா துணி துவச்சி காய வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து அந்த இன்சார்ஜ் ப்ராஸ்டியூட் லேடி இருக்காங்க இல்லையா அவங்க ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க சோனியாவும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த லேடி ஒன்றும் இல்லை உன் வேலையை பாருன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த லேடி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறாங்க அப்போ தான் இந்த லேடிக்கு ஹெச்ஐவி வந்திருக்குன்னு தெரிய வருது காண்டம் இல்லாமல் நிறைய கஸ்டமர்களை அட்டன் பண்ணதால் இந்த லேடிக்கு எயிட்ஸ் வந்துருச்சு இதை நினச்சி இந்த லேடி பயங்கரமாக அலறாங்க இந்த ஃபைசல் இருக்கான் இல்லையா யார் யார்கிட்ட எந்த பொண்ணுங்களை வித்தான்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைரியில் குறித்து வச்சுருப்பான் இதை சோனியாக கவனிச்சிருப்பாங்க இப்போ அவன் இல்லாத நேரம் அவன் ரூமுக்கு வராங்க அவன் டைரி எடுத்து அந்த ஃபோன் நம்பர் பொண்ணுங்க பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க வேறு ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வேக வேகமாக அந்த தகவல் எல்லாத்தையும் எழுதிக்கிறாங்க இப்போ அந்த மிஸ்ரா இருக்கார் இல்லையா மறுபடியும் கஸ்டமர் மாதிரி வராரு சோனியா அவர்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இந்தாங்க இதை வச்சு இதில் இருக்கற பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாற்றுங்க எங்கள் அக்காவையும் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சோனியா கிட்ட வாக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த ப்ராஸ்டியூட் நேக்கா கிட்டே வராங்க உங்ககிட்ட ஒரு உதவி அந்த சோனியா பொண்ணு பாவம் இப்போ அந்த இடத்துக்கு நல்லா பழகிட்டா அவள் அக்காவை மீட் பண்ண ஆசைப்பட்டு தான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டா ஒரே ஒரு முறை அவள் அக்கா கிட்ட கூட்டிகிட்டு போய் அவளை காட்டுங்களான்னு சொல்லி கொஞ்சம் பேசுகிறாங்க இதனால் அந்த ஃபைசலும் கொஞ்சம் மனம் இறங்கி வரான் சரின்னு சொல்கிறான் இப்போ சோனியாவை காரில் அவங்க அக்கா இருக்க இடத்த கூட்டிகிட்டு போகிறான் இவனை மாதிரியே தொழில் பண்ணுற கிட்ட தான் அந்த அக்கா பிரீத்தி இருப்பாங்க இப்போ பிரீத்தி ஒரு இடத்துல சோனியா மீட் பண்ணுறாங்க ஆனால் பிரீத்தி சோகமாக இருக்காங்க அக்காவை பார்த்த உடனே சோனியாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் எப்படி இருக்க உன்னை தேடிதான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் பிரீத்தி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க சடனாக தங்கச்சி சோனியாவை பார்த்து எதுக்காக இங்கே வந்த என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே நீ தான் நீ நல்லா படிக்கணும் உன்னை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அப்பா என்ன இந்த வேலைக்கு அமைச்சாரு என் வாழ்க்கையே உன்னால் தான் நாசமாக போச்சு இப்போ எதுக்கு வந்தேன்னு கண்ணா பின்னன்னு என்னென்னமோ பேசுகிறாங்க சோனியாவுக்கு ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே பின்னாடி இருந்து பேசினது போதும் வான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க இந்த பிரீத்திக்கு பயங்கரமாக போதம் இருந்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் இவங்க என்ன பேசுகிறான்னு தெரியாமல் என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்க இப்போ சோனியாவை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் காரில் ஏற்றிடுறாங்க இவங்களும் ப்ளீஸ் நான் அக்கா கிட்டே போகணும் என்னை விடுங்கன்னு சொல்லி கத்தி கதறாங்க ஆனால் ஃபைசல் அமைதியாக இருன்னு சொல்கிறான் ஆனால் சோனியா என்னை வெளியே விடுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க இதில் கடுப்பான ஃபைசல் அங்கே ஓரமாக ஒரு வயசான தாத்தா நிற்கிறாரு அவரை கூப்பிட்றான் இந்த பொண்ணு உனக்கு வேணுமான்னு கேட்குறான் அதுக்கு இந்த தாத்தா என்ன ரேட்டுன்னு கேட்குறாரு அதுக்கு ஃபைசல் பணம் எல்லாம் வேணாம் நீ வச்சுருக்க ஒரு சிகரெட்டை கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான் இப்போ அந்த தாத்தாவை சோனியா கிட்ட அமுச்சு விட்டு இவன் வெளியே உக்காந்துருக்கான் அந்த காருக்குள்ளேயே அந்த வயசான தாத்தா சோனியாவை வழுக்கட்டைமாக ரேப் பண்ணுறாரு இப்போ இந்த பிராத்தல் ஹவுஸில் ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு எயிட்ஸ் வந்துருச்சு இல்லையா அவங்களுக்கும் இந்த ஃபைசலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த லேடி மறுபடியும் ரத்தம் வாந்தி எடுத்திருப்பாங்க அவங்களோட ரத்தம் அந்த ஃபைசலோட உடம்பு மேலே பெட்ஷீட் மேலெலாம் இருக்குது இதை பார்த்தேன் என்னாச்சு உனக்கு ஏன் ரத்தம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறான் அப்போ இந்த லேடி எனக்கு எயிட்ஸ் இருக்குது ரீசெண்டாக தான் டெஸ்ட் பண்ணேன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஃபைசல் பயந்து போயிட்றான் வேகமாக தன்னோட உடம்பெல்லாம் தண்ணியில் வாஷ் பண்ணுறான் இப்போ அந்த லேடி கழுத்தில் வச்சு எதுக்காக முன்னாடி என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறான் அதுக்கு இவங்க என்ன கொல்ல போறியா எப்படி நான் சாக தான் போகிறேன் வேணை கொண்டுக்குன்னு சொல்கிறாங்க இவனும் போய் தொலைடின்னு சொல்லி விட்டுடுறான் இப்போ அந்த என்ஜிஓ ஆல் மிஸ்ரா இருக்கார் இல்லையா அவர் போலீஸு சில அதிகாரி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ரெய்டு வர்றாரு ஆனால் இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு சோனியாவையும் அவங்கள மாதிரி ஒரு மைனர் பொண்ணு இருப்பாங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல ஃபைசல் ஒழிச்சு வச்சிட்றான் இப்போ அந்த ஆஃபீஸர்களும் செக் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஃபைஸும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ உள்ளே போய் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த மைனர் பொண்ணு இருக்க இடத்த மிஸ்ரா கண்டுபிடிச்சிடுறாரு அந்த பொண்ணை முதல்ல சேவ் பண்ணி வெளியே அமைச்சிட்றாங்க இவர் மெயினாக காப்பாற்ற வந்ததே நம்ம ஹீரோயின் சோனியாவை தான் இப்போ சோனியா ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களையும் கண்டுபிடிச்சிடுறாரு பயப்படாத சோனியா நான் தான் வெளியே வான்னு கூப்பிட்றாரு ஆனால் இவங்க பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க எதனாலன்னா வெளியே போனால் ஊரில் இருக்க அப்பா அம்மாவை கொண்டுருவேன்னு சொல்லி அந்த ஃபைசல் சோனியாவை மிரட்டியிருப்பான் இப்போ அங்கே வந்த போலீஸ்காரரு அதான் ஒரு பொண்ணை மீட்டாச்சு இல்லை போதும் வாங்கன்னு கூப்பிட்றாரு ஆனால் மிஸ்ரா வந்துட்டு நான் மெயினாக மீட்க வந்ததே இந்த சோனியாவை தான் அந்த பொண்ணு தான் துப்பு கொடுத்து எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக அவளை காப்பாற்றிட்டு தான் போவேன்னு சொல்கிறாரு ஆனால் அங்கேருந்து ஃபைசல் வந்துட்டு என்னடா ஓராக பண்ணிட்டு இருக்க அதான் வந்ததுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய்ட்டு இல்லை போடான்னு சொல்கிறாரு இந்த போலீஸ்காரங்களுமே ஃபைசல் கிட்ட மாமூல் வாங்குறவங்களாம் தான் இருப்பாங்க அதனால் மிஸ்ராவை வழுக்க டைமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த ஃபைசல் சோனியா மேலே செம கடுப்பில் இருக்கான் அதே மாதிரி இங்கே ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட லேடி இருக்காங்க இல்லையா இவங்களும் இந்த இடத்துக்கு தேவையில்லன்னு முடிவு பண்ணுறான் இப்போ சோனியாவும் இந்த லேடியும் ஹாங்காங்குக்கு அனுப்புறதுக்காக ஒரு கண்டெய்னர் இருக்குது அதில் ஏற்றி அமிச்சிட்றான் ஆனால் போகிற வழியில் வேறு ஒரு போர்ட்டில் அந்த கண்டெய்னர் நிற்கிது அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான டாக்டர் ஒருத்தன் இருப்பான் அந்தால் ஹீரோயின் சோனியாவை கூப்பிட்றான் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் வலுக்கட்டாயமாக அவன் ஒரு முறை சோனியாவை ரேப் பண்ணிடுறான் அது மட்டும் இல்லை அந்தால் டாக்டர் தானே சோனியாவை கண்ணி பொண்ணாக சேல்ஸ் பண்ணால் தான் நிறைய பணம் கிடைக்கும் அதுக்காக அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வேறு செஞ்சு விட்டுறான் இவங்க வழி தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு கண்டெய்னரில் ஏற்றி விட்டுடுறாங்க உள்ளே தண்ணி சாப்பாடு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாமே வச்சிடுறாங்க இவங்கள மாதிரியே இன்னும் நிறைய பொண்ணுங்க உள்ளே இருக்காங்க அப்போ சோனியா கூட வந்தாங்க இல்லையா அந்த ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ப்ராஸ்டியூட் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அக்கா நீங்கள் எப்படிக்கா இங்கே வந்து மாட்டினீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பத்தோடு ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தோம் வழியில் தங்கச்சி பசிக்குதுன்னு சொன்னால் நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சாப்பாடு வாங்க போனேன் ஸ்டேஷன் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு திரும்ப என்னால் ட்ரெயினை பிடிக்க முடியல மிஸ் பண்ணிட்டேன் அப்போ அங்கேருந்து நாலு பேரை என்னை கூட்டிகிட்டு போய் வழுக்க டைமாக ரேப் பண்ணிட்டானுங்க அதுக்கப்புறம் பாம்பேல கொண்டு வந்து வித்துட்டு போயிட்டானுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கேருந்து பதினெட்டு நாள் டிராவல் பண்ணி கடைசியாக கப்பல் வழியாக இவங்க ஹாங்காங் வந்து சேர்றாங்க இப்போ ஹாங்காங்கில் இவங்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஒரு வேனில் அங்கே இருக்க ஒரு பிராத்தல் விடுதி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ சோனியாவுக்கு விரிஜினாக தெரிகிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் இங்கே இருக்க இன்சார்ஜ் லேடி ஒரு விஐபி கஸ்டமர் இருப்பார் அவர்கிட்ட சோனியாவை அனுப்புகிறாங்க ரொம்ப மாடனாக மேக்கப் போட்டு அனுப்புகிறாங்க இப்போ அந்த கஸ்டமர் சோனியாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் செக்ஸ் வச்சுக்கிறாரு இப்போ அந்த கஸ்டமர் ஒரு லேப்டாப் வச்சுருப்பாரு சோனியா அதை வாங்கி நான் மெயில் செக் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க அவர் செஞ்சுக்க சொல்கிறாரு இப்போ மெயில் ஐடியை செக் பண்ணி பார்க்குறாங்க ஊரில் அமர்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் இல்லையா அவன் தான் மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்கான் எங்கே போன சோனியா உன்னை நான் பார்க்கணும் நீ எங்கே இருக்குன்னு சொல்லி மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்போ இந்த ஊரில் பிராத்தால் பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க அப்போ சோனியா கூட இந்தியாவிலேருந்து வந்தாங்க இல்லையா இந்த லேடி எப்படி நம்ம ஹெச்ஐவியால் சாக தான் போகிறோம் சோனியாவது காப்பாற்றலான்னு முடிவு பண்ணுறாங்க கையில் இருக்க கிளாஸை உடச்சி தன்னோட கையை அறுத்துக்கிறாங்க அப்படியே ரத்தம் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் இந்த லேடியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோயின் சோனியா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அது ஒரு காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ளே பூந்து எஸ்கேப் பார்க்குறாங்க அங்கேருந்து செக்யூரிட்டி ஆளுங்களும் துரத்திக்கிட்டு வராங்க ஆனால் சோனியா கிராமத்தை சேர்ந்தவங்க தானே இவங்களுக்கு மரம் ஏற தெரியும் அங்கேருந்து ஒரு மரத்து மேலே ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போ மறுநாள் காலையில் பொழுதும் விடியுது அங்கேருந்து மெல்லமா ஊருக்குள்ளே போகிறாங்க பயங்கரமாக இவங்களுக்கு பசிக்குது அந்த ஊர் பாஷையும் தெரியல இப்போ அங்கேருந்து குப்பை தொட்டியில் சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க இது அங்கேருந்து ஒரு என்ஜிஓ லேடி கவனிக்கிறாங்க அவங்க சோனியாவை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க இவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு மறுவாழ்வு மையம் வச்சுருப்பாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் சோனியாவை விட்டுறாங்க இப்போ இங்கே இருக்க இன்சார்ஜ் லேடி உன்னை பற்றி சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சோனியாவும் அக்காவை தேடி பாம்பேவுக்கு வந்தது அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த கொடுமை எல்லாம் சொல்கிறாங்க சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் சில நாட்கள் அங்கேயே இருக்காங்க அப்போ இந்தியாவில் அந்த மிஸ்ரா இருக்கார் இல்லையா அவரோட காண்டாக்ட் கிடைக்குது அவர்கிட்ட வீடியோ காலில் பேசுகிறாங்க அப்போ மிஸ்ரா பார்த்தீங்கன்னா சோனியா துப்பு கொடுத்தாங்க இல்லையா அதை வச்சு சோனியாவோட அக்காவையும் சேவ் பண்ணியிருப்பார் இப்போ சோனியா அக்கா கிட்டே வீடியோ காலில் பேசுகிறாங்க அக்காவும் ஓரளவுக்கு தேறி வந்துட்டாங்க அக்காவை பார்த்தோன்னே சோனியாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் இதுக்கப்புறம் இன்னும் சில நாட்கள் போகுது இப்போ இருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் சோனியாவை அனுப்புகிறாங்க மிஸ்ரா இங்கே வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு இப்போ மிஸ்ராவை பார்த்த உடனே என் அக்கா எங்கே இருக்கான்னு தான் இவங்க கேட்குறாங்க அதுக்கு இவர் அவளுக்கு நிறைய ட்ரக்கு கொடுத்துட்டாங்க அவள் முழுசாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அவளை ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வச்சுருக்கோம் கொஞ்ச நாள் பொறுன்னு சொல்கிறாரு இப்போ சோனியா கிட்ட இது இந்த ஊரில் இருக்க ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு மையம் இங்கே நீ தாராளமாக எவ்வளோ நாள் வேணால் இருக்கலாம் உனக்கு இங்கே முழு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் அங்கே இருக்க பெண்களுடைய சோனியா இருக்காங்க இப்போ விஷயம் கேள்விப்பட்டு சோனியாவை பார்க்குறதுக்காக இவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க ஆனால் அப்பா அம்மா முகத்தில் முழிக்கிறதுக்கே சோனியாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா ஒதுங்கி போயிடுறாரு சோனியா அம்மா காலில் விழுந்து கட்டி பிடிச்சி அலறாங்க நான் ஊரை விட்டே கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அப்பா அம்மா கூட திரும்ப ஊருக்கு வரதுக்கு மறுக்கிறேங்க இதனால் அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் ஊருக்கே கிளம்பி போயிடுறாங்க இப்போ சோனியா மெயில் செக் பண்ணுறாங்க அப்போ ஊரில் இவங்க ஃப்ரெண்ட் அமர் இருந்தான் இல்லையா அவன் திரும்ப மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த முறை சோனியா நான் மும்பையில் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி தன்னோட அட்ரெஸ்ஸை மெயில் பண்ணுறாங்க இப்போ அம்மர் இவங்களை பார்க்கறதுக்காக நேரில் இந்த இடத்துக்கு வந்துடுறான் என்ன தான் இருந்தாலும் இவங்களோட ஃபஸ்ட்டு கிரஷ் அவன் அவனை பார்த்த உடனே சோனியாவுக்கு ஒரு சந்தோஷம் லைட்டாக சிரிக்கிறாங்க அவனும் சிரிக்கிறான் பேசிவிட்டு அவனும் கிளம்பிடுறான் இதுக்கப்புறம் சோனியா அதே பாதுகாப்பு மையத்தில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க கடைசியாக நமக்கு சில புள்ளி விவரங்களை காமிக்கிறாங்க இது வரைக்கும் எவ்வளோ பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் மாட்டியிருக்காங்க வலுக்கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் தள்ளப்பட்டிருக்காங்கன்ற விவரங்களை காமிக்கிறாங்க அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு எத்தனையோ என்ஜிஓக்கள் இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி தான் தப்பு இருக்குன்னு காட்டுறாங்க இதில் சோனியா மாதிரி பல கொடுமைகளை சந்தித்து தப்பிச்சு வந்தவங்க ஒரு பர்சண்ட்டுக்கு கீழே தான் இன்னும் தப்பிக்காமல் மாட்டிக்கிட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற தகவலையும் சொல்கிறாங்க இத்தோட படத்தை முடிக்கிறாங்க போதுமான விவரம் இல்லாமல் அறியாமையினால் முன்பின் தெரியாதவங்கள நம்பி போனால் முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு போனால் எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த காலத்தில் வரும்னு சொல்லி நம்ம மனசை கலங்கடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்